2-2 போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் சார்ஜ் ஆக இந்த யூனிவர்ஸோட ஒரு அலைன்மெண்ட்டில் சார்ஜ் ஆக நீங்கள் எவ்வளோ சேலஞ்சாக இருக்கீங்க? 2-2 போர்ட்டல்னா என்ன? அந்த போர்ட்டல் என்ன மாதிரியான எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும் அண்ட் எல்லா டேரோ ரீடர்ஸும் ரொம்ப முக்கியமாக பண்ணுற அந்த ஒரு செல்டிக் கிராஸ் டேரோ ரீடிங்கை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்க நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு டான் டான் வரும். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ்சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். டூ அப்படின்ற நம்பர் எவ்வளோ பவர்ஃபுல், ஏன் பவர்ஃபுல் அப்படின்னு நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்சோ டூன்ற நம்பர் பார்த்தினா ஸ்பெசிஃபிக் நியூமராலஜி டீடைல்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்க, போய் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 2-11-20-29 இந்த தேதிகளில் பிறந்திருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ இந்த 2-2 போர்ட்டில் டெஃபினட்டாக யூஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செல்டிக் கிராஸ் டேரோ ரீடிங் பண்ண போகிறோம். பட் அது ஏன் பண்ண போகிறோம், எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக இந்த ரீடிங்கில் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த 2 அப்படின்ற நம்பர் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். 2 அப்படின்றதே சந்திரனை குறிக்கும். அண்ட் ஆல்சோ நான் சொல்லியிருக்கேன், 2ன்ற நம்பர் நம்ம டேட் ஆஃப் பர்த் மந்த் இயரில் இருந்தாலோ இல்லை அஸ்ட்ராலாஜிக்கலாக நமக்கு சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலோ நம்ம ரொம்ப இமோஷனலி இம்பேலன்ஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா சந்திரன் நம்மளுடைய சைக்கிக் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் 2 இஸ் அ சூப்பர் நெகோஷியேட்டர். இந்த 2 அப்படின்ற நம்பர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்மளால் யாரையுமே பேச்சால மயக்கி நமக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்க முடியும். இதெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், 22 அப்படின்ற நம்பரே ஒரு மாஸ்டர் நம்பர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு போர்ட்டல் ஒரு எனர்ஜி ஆக்டிவேஷன் நடக்கும்போது அந்த நாளை நம்ம எப்படி யூஸ் பண்ணாமல் விட முடியும்? ஸோ February 2 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? ஒரு இமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக சந்திரனால் நமக்கு இருக்க போகுது. இதையும் தாண்டி அஸ்ட்ராலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான லூனார் அக்குல்டேஷன் நடக்க போகுது. இதில் ஜூபிட்டர் வீனஸ் அப்படின்ற நிறைய இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டண்ட்டான பிளானட்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது. இப்போ நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒரு 1st, 2nd, 3rd February 1st, 2nd, 3rd இந்த 3 நாளுமே ரிலேஷன்ஷிப்ஸில் உங்களுடைய உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஃபேமிலிக்குள்ள, ஆஃபீஸில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எங்கே உறவுகள் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆர்கியூமெண்டேட்டிவாக இருக்காதீங்க, விட்டு கொடுங்க. இந்த ஒரு 3 நாட்களுமே நம்ம எல்லாருமே இமோஷனலாக கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக தான் இருக்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜிஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போது இந்த 2-2 போர்ட்டலில். ஆக்சுவலி நீங்கள் டாரோ கார்ட்ஸில் பார்த்தாலுமே 2 அப்படின்ற நம்பரான கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கார்டு. எனக்கு இந்த கார்டை வச்சு மெடிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ பிலீவ் அண்ட் எஸ் இது நம்மளுடைய சைக்கிக் பிஹேவியரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எஸ்பெஷலி டாரோ ரீடராக இருக்கும்போது நம்மளுடைய இன்ட்யூட்டிவ் நேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும், இருக்கணும். ஸோ இந்த ஒரு கார்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம 2-2 போர்ட்டல் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம். இன்னுமே இந்த 2-2 போர்ட்டல் ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் நீங்கள் ஜியோகிராஃபியில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்ம அர்த்தை 2 பிரிப்போம், நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர், சதர்ன் ஹெமிஸ்ஃபியர். இதில் அந்த நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் இந்த February 1st, 2nd, 3rd இந்த 3 நாட்களுமே ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சீசன் ஆஃப் சேஞ்ச். கண்டிப்பாக ஸ்ப்ரிங் வரத்துக்கான ஒரு சீசனாக கூட கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலான பொங்கல், பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து அறுவடை, சூரியனுக்கு நன்றி இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு இது ஒரு பொங்கல் சீசன்ன்ற மாதிரி இனிமே வரக்கூடிய விளைச்சல்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு பர்டிகுலர் 3 நாட்களில் ரொம்ப கடினமாக அவங்க ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கோல்டான, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய, ஸ்னோஃபால் இருக்கக்கூடிய இடங்கள். அங்கே வந்து கொஞ்சமாவது விளைச்சல் இருந்தால் தான் அவங்களாலையும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியும். ஸோ அந்த விளைச்சலுக்கான கொண்டாட்டத்தை தான் இந்த 3 நாட்களில் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ தான் இந்த ப்ரெக்னென்ட் ஆகணும், கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து ஒரு ஃபயர் டான்ஸ் ஆடுவாங்களாம். அதுவுமே இந்த 3 நாட்களில் தான் நடக்குமா. எஸ்பெஷலி இந்த 2-2 அப்படின்னு வரக்கூடிய நாட்களில், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, 2 வந்து ஃபர்டிலிட்டிக்கான நம்பர், ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கான நம்பர். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகணும், கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற அத்தனை பெண்களுமே இந்த ஃபயர், இந்த நெருப்பை சுற்றி, தீப்பந்தத்தை சுற்றி ஆடிக்கிட்டு இருப்பாங்களாம். இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற மக்கள் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற எல்லா பெண்கள் கையிலையும் இந்த செல்டிக் கிராஸ் இருக்கும். அதோ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த செல்டிக் கிராஸ். இந்த செல்டிக் கிராஸ் டேரோ ரீடிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி 2வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த 3 நாட்கள் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதுதான் காரணம். இந்த 3 நாட்களுமே காடஸ் பிரிகிட் அப்படின்ற ஒருத்தங்களுக்கு, இவங்களுக்கு 3 முகங்கள் இருக்குமா, இந்த காடஸ்க்கு தான் ப்ரே பண்ணிப்பாங்க. இந்த ஒரு பெண் தெய்வம் ஃபர்டிலிட்டி, ஸ்பிரிங், உயிர் பாதுகாப்பு அப்படின்னு 3 வழிகளில் நம்மளை பாதுகாக்கிறனால தான் இவங்களுக்கு 3 முகங்கள் இருக்கணும் சொல்கிறாங்க. 3வதா உணவு. உணவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அங்கே விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா அது ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி. ஸோ இவங்க உணவுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறனால இந்த 3 நாட்களை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி, நான் சாப்பிட்ற உணவுக்கு நன்றி, நான் நல்ல உணவு சாப்பிட்றனால தான் நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், நான்
ஆரோக்கியமா இருக்கனால தான் என்னோட குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்க முடியுது. இப்படி நிறைய அஃபர்மேஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்களாம். இப்ப தெரியுதா இந்த 2-2 அப்படின்ற ஒரு போர்ட்டல் எனர்ஜி ஆக்டிவேஷன் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு. என் நாலாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 2-ன்ற நம்பர் நம்மளுடைய அர்த்தநாரீஸ்வரரையும் குறிக்கும். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஆணுக்கான சக்தியும் பெண்ணுக்கான சக்தியும் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 அப்படின்ற நம்பரையும் அதை தான் குறிக்கும். ஸோ இதை எப்படி நீங்க இமோஷனலா பேலன்ஸ்டா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நம்மளுடைய லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நாள் இந்த 2-2 போர்ட்டல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. நம்மளுடைய இமோஷனல் பேலன்ஸையும் எப்படி ரிஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம செல்டிக் கிராஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த செல்டிக் கிராஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாரோ கார்டு ரீடிங் ஸ்ப்ரெட். ஸோ ஜென்ரலாகவே யாராவது டாரோ கார்ட்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரெட்டை வச்சு தான், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ப்ரெட், நமக்கு இன்ட்யூட்டிவாக ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான டூல். ஸோ இந்த செல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட்டில் 10 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி 10 கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் 10 கார்டில் ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இந்த 2-2 போர்ட்டல் அன்னைக்கு உங்களுக்கு வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் பாருங்கள், 10 செட் ஆஃப் கார்ட்ஸ் தெரியுது. இதில் ஒரு கார்டு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த கார்டு ஏன் உங்களுக்கு வந்திருக்கு, அதுக்கான பதில் என்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கோங்க, கண்களை மூடிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 2-2 போர்ட்டல் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கார்டு ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரியான டெஃபினிஷன் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்களை மூடிட்டு பாசிட்டிவாக இருங்க, ரொம்ப காமாக இருங்க. இப்போ கண்களை திறந்துக்கோங்க, ஸ்க்ரீனை வேணா கூட பாஸ் பண்ணிக்கோங்க. நான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 செட் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு செட் ஆஃப் கார்டு மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்பர் 1 கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான ரெவலேஷன். நம்பர் 1 கார்டு உங்களுடைய சிச்சுவேஷனை குறிக்கிற கார்டு. உங்கள் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் நிறைய கோவப்படுறீங்களான்னு யோசிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கோபத்தை குறிக்குது. உங்களுக்கு நிறைய கோபம் வரனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே, இல்லை உங்களை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கூட அந்த கோபத்தால் உங்களால் அவங்கக்கிட்ட அந்த அன்பை பரிமாறிக்க முடியும். இந்த கோபத்தையும் தாண்டி இன்னொரு புறம் ஒரு பெண் உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இந்த பெண் வீட்டில்தான் உங்களோட இருக்கணும்னு இல்லை, வெளியில உங்க ஆபீஸ்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ரிலேட்டிவ்ஸ்ல யாரா வேணாலும் இருக்கலாம். பட் இவங்க உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மத்தவங்க முன்னாடி உங்களை இரிட்டேட் பண்றாங்களா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட் இவங்களை அவாய்ட் பண்ற டைம் இப்ப வந்தாச்சு. அவங்க மேல கோவப்பட்டு மத்தவங்க கிட்ட கோவத்தை காட்டாதீங்க. நான் இப்ப சொன்னது உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளோட கார்ட்ஸ்ல நிறைய பெண்கள் இருக்காங்க போல. நீங்க செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய சேலஞ்ச் ஒரு பெண் தான். இந்த பெண் உங்களை விட வயசுல கம்மியானவங்க தான். இவங்க ஏதோ ஒரு விதமான சேலஞ்சை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களால ஃப்ரீயா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கலாம், இல்ல அவங்கள வச்சுதான் நீங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கார்டு வரும்போது நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். யார் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருக்கும் நிறைய அன்பு கொடுங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, மத்தவங்க தானா உங்க பின்னாடி வருவாங்க. முக்கியமா மற்றவர்களுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை குறைச்சிக்காதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உங்களை பாசிட்டிவா வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ நான் சொன்னது இப்போ உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க 3வதா கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மனதளவுல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை நம்புறீங்க அப்படின்றத குறிக்கிற கார்டு. மனதளவுல நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். உங்களுக்கு கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறையா நம்பிக்கை இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணேன் அதனால தான் எனக்கு இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு ரொம்ப கிளியராக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிப்பீங்க. இது ரொம்ப நல்ல விஷயங்க. ஆக்சுவலி நமக்கு ஏன் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். பட் நம்ம எப்படி இருக்கிறனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அப்போ தான் நம்ம ஏமாந்து போயிடுறோம். நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறனால உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அங்கே தான் தவறாகுது. உங்களுடைய நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கை, அதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் நினைக்கிறது வந்து உங்களுக்கான ஏமாற்றத்தை கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்களோ, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறீங்களோ, அப்போ இன்னும் பெட்டராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுடைய நம்பிக்கையோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் 4வது கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு கார்டு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தையோ இல்லை இன்னுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ தான் குறிக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக. இந்த விஷயம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கவலையப்படாதீங்க, இந்த நல்ல நியூஸ் உங்களை தேடி மிக விரைவில் வரப்போகுது. கொஞ்சம் இமோஷனலாக டவுனாக இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படி இருக்காதிங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. ஏன்னா இந்த வரப்போகிற 2-2 போர்ட்டலுமே ரொம்ப இமோஷனலி டிஸ்டர்பிங்காக இருக்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல்சோ உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை ட்ரெஸ்ஸிங்கே கொடுக்குங்க. அது கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாட்களாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரோ துரோகம் பண்ணிட்டாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சரியான உறக்கம் இல்லை,
மற்றவங்க உங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்களோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, ஒரு பயம் இருக்குது, ஏன் நமக்கு இப்படி நடந்துருச்சுன்ற ஒரு பேர்டன், ஒரு தேவையில்லாத ஒரு அன்ஹாப்பினஸ் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இது மற்றவங்க உங்களுக்கு பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும், எதுவாக இருப்பேன் இந்த ஆங்ஸைட்டியை விட்டு நீங்கள் வெளியில் வந்தே ஆகணும். இப்போ நீங்கள் ஒழுங்காக தூங்காதது இன்றைக்கோ நாளைக்கோ அதோட ரிசல்ட் தெரியாது. கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் நீங்கள் தூங்காமல் இருந்ததுக்கான பலன் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம், இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நாட்களாக எனக்குமே உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்து ஒழுங்காக தூங்காமல் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணனால தான் இப்படி. ஸோ நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கணுன்னா முதல்ல நல்லா தூங்குங்க. தேவையில்லாத ஆங்ஸைட்டி, கில்ட்டினஸ், ஃபியர் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, ரொம்ப முக்கியமாக மற்றவங்கள பற்றி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துக்கிட்டு இருக்க பாருங்கள், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, இனிமேல் நடக்க போகிறதும் நல்லாவே நடக்கும். இது நமக்கு ஒரு பாடம். நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆறாவதாக கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறதெல்லாம் இன்னமே வரப்போகிற ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு லாஜிக்கலான பர்சனாக இருக்கணும், ப்ராக்டிக்கலான டெசிஷன்ஸ் எடுக்க, இமோஷனலான டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க, மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலான டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கும் போது நீங்கள் மற்றவங்களுடைய வார்த்தைகளையும் கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவங்க சொல்கிறது தான் முடிவாக எடுக்கணும்னு கிடையாது, பட் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் இல்லையா. ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியனும் கேட்டுட்டு கடைசியான முடிவை நீங்கள் எடுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அன்பு, பாசம் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்கள் மேலே நிஜமான அன்பு பாசம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை நிஜமான அன்பு பாசம் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா அவங்க உங்கள் கூட இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இனிமே ஃப்யூச்சரில் ப்ரொக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இனிமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ப்ராக்டிக்கலான டெசிஷன்ஸ் எடுக்க போகிறீங்க, நிறைய நண்பர்களை உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க, ப்ரொக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஏழாவது கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த கார்டு குறிக்க போகுது. நீங்கள் நினச்ச சக்ஸஸை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும், ஆனால் நீங்களே என்னால் சாதிக்க முடியலையோ, எனக்கு நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, இப்படி நெகட்டிவ் பர்செப்ஷனில் இருக்கீங்க. நீங்கள் நினச்சதை விட இன்னும் பிரமாதமாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நான் அதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்பட்டு இவ்வளோதான் என் வாழ்க்கையா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் அப்பப்போ நீங்கள் தட்டி எழுப்புறீங்க. இந்த கார்டை நீங்கள் இன்ஃபேக்ட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நாள் 2/11/20/29 கூட இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப தனிமையிலேயே இருந்துட்டீங்க, நீங்கள் தனிமையில் இருந்தது போதும், வெளியில் வாங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க, பழகுங்க. நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் மனசில் அமைதி இருக்காது இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நடந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் நிஜமாக ட்ரை பண்ணுறீங்க, நினச்சு பார்க்குறீங்க, பட் உங்களால் முடியல இல்லையா. ஸோ உங்களை பற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் 8th கார்டு எடுத்திருந்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்களும் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கு. கரெக்டாக கொஞ்ச நாளாகவே நீங்கள் ரொம்ப இமோஷனலி ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை சுற்றி நிறைய இமோஷனல் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்குது. இந்த இமோஷனல் டிஸ்டர்பன்ஸை விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எப்படி வெளியில் வரணுன்றது தான் உங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில். ஒரு முடிவெடுக்க முடியல, அப்படியே முடிவெடுத்தாலும் அது சரியா தவறா அப்படின்றதுல ஒரு கைடன்ஸ் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட ப்ரே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்கேஞ்சல் ஹேனியல் கிட்ட ப்ரே பண்ணுங்க. அதை பத்தின ஆர்கேஞ்சல் ஹேனியல் பத்தின டீடைல்ஸ் நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இப்போ ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்ல தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 9th நீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க போறாங்க. உங்க வாழ்க்கையில இப்போ இல்ல கொஞ்சம் நாட்கள் முன்னாடியோ நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, சோ ஹார்ட் ப்ரோக்கன், மனசு உடைஞ்சு இருக்கீங்க, அதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்றதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க. நடந்தது நடந்துருச்சு, இன்னுமே நடக்க போற விஷயங்கள் நல்லா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா என் வாழ்க்கை மாறணும்னு நினைச்சு கொஞ்சம் அந்த கடினமான பாதையை தாண்டி போயிட்டீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மனசை கஷ்டப்படுத்துற குழப்புற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நிறைய இம்பார்ட்டன்ஸ் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இல்லை அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா திருப்பி திருப்பி அந்த எனர்ஜி தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த கிரீஃப் பீரியட் விட்டு வெளியில வாங்க, இன்னுமே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முதல்ல நீங்க நம்பணும்ன்றதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கார்டு வழியா சொல்றாங்க. நிஜமாவே நீங்க இப்போ ஹார்ட் ப்ரோக்கனா இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறுதியா 10th நீங்க கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோ உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க தெரியுமா, உங்களுக்கு இப்போ கண்டிப்பா ஹீலிங் தேவை. நீங்க ஆர்கேஞ்சல்ஸை ஃபாலோ பண்றீங்கன்னா ஆர்கேஞ்சல் ரெஃபேல நீங்க வேண்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆர்கேஞ்சல் ரெஃபேல் மெடிடேஷன் நம்ம சேனல்ல இருக்கு. ஏன் ஆர்கேஞ்சல் ரெஃபேல் மெடிடேஷன் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு பேக் பெயின் இல்ல கால் வலி இருக்கா, அதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2வதா யாரோ உங்களுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்க, இல்ல நீங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களான்னு தெரியல, பட்
உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் நினைக்கிறீங்க இதை விட்டு வெளியில் போயிடணும், இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம், இந்த தாட் ப்ராசஸ் என்னை நெகட்டிவிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது, இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியுது, ஆனாலும் உங்களால் எழுந்து போராட முடியல, உங்களால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுக்க முடியலன்ற எண்ணம் இருக்குது. வேறு யாரோ உங்களை வந்து பப்பெட் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்களா, வேறு யாரோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்கிறாங்களா, அது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு சில நேரத்தில் நம்ம உடம்புல எவ்வளோ தழும்புகள் இருந்தாலும் எழுந்துருங்க, எழுந்து போராடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போராடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை நேராக அலைன்டாக இருக்கும். நமக்கு இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்க தான் செய்யும். பட் அதையும் தாண்டி நம்ம போயிட்டே இருந்தால் தானே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக ஆர்கேஞ்சல் ரெஃபேல் கிட்ட நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 2-2 எனர்ஜி உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வழியாக. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு நாளில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.